ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேடன் ஃபார்ம் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடன் ஃபார்மில் வந்து அப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரேடன் பப்பி சேலுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சேனலுக்குமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் வந்து ஃபார்முக்கும் கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட பார்ட் 1 வீடியோவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து கேட்கும் போது அடுத்தது என்ன ஒரு கிரேடன் ஃபார்ம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நம்ம சேனலுக்கே ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தாரு. என்கிட்டயும் கிரேடன் பப்பீஸ் இருக்கு, அடல்ட்டுமே வச்சிருக்கேன், வந்து வீடியோ கவர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து நிறைய வந்து டாக் கெனல், டாக் ஃபார்ம், மார்க்கெட் இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்க போது, அதனால நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க கமெண்டில். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா யூடியூப்பில் வந்து எனக்கு ரீப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதே வீடியோக்குள்ளே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து எனக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் அண்ட் ஸ்டோரியில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஈகிள் டெஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். என் பேர் வந்து பிரசாந்த், நான் வந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அயனாவரத்தில் இருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிரேடன்ஸ் வந்து இவங்க மேலே வந்து ஒரு தனி ஒரு லவ், கிரேடன்ஸ்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெட்லேயே வந்து எனக்கு கிரேடன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 கிரேடன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 3 ஃபானு, ஒரு பிரிண்டல் வச்சுருக்கேன். இப்போது இவளோட பப்பீஸ் வந்து லெட்டர்மெண்ட் பண்ணி அவைலபிளில் இருக்குது சேலுக்கு. இல்லை, பிஸ்னஸ் மாதிரிலாம் பண்ணல ப்ரோ. இது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்லுதுன்னா வந்து ரொம்ப ஒரு ஹாபி. டாக்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு செல்லம். இவன் டாக் வளர்க்கணும், கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஆசை. அதனால் வந்து இவளை நான் மேட் பண்ணி குட்டி போட்டிருக்கேன். என் கையில் குட்டி வந்து நான் சேலுக்கு தரேன் ப்ரோ. அவைலபிளில் இருக்கு ப்ரோ. ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நான் தந்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம் ப்ரோ. கிரேடன் மெயின்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் ஏஞ்சி உங்களுக்காக நீங்கள் வாக்கிங் போகணும், நைட்டு நீங்கள் கம்பல்சரி வாக்கிங் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி ஒரு நாளைக்கு வந்து நான் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ சிக்கன் தரேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் வந்து இன்க்ரீமெண்ட்ஸ் வந்து கேரட்டு, நூக்கல், நிறைய காய்கறி வந்து நம்ம இவங்களுக்கு போடணும். கேரட்டு, நூக்கல், பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம டெய்லி ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் கோட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவளுக்கு வந்து லிட்டர்மெண்ட்டாகவும் வந்து நான் இன்னும் இவ்வளோ வாஷ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இவளுக்கு வந்து ஸ்கின் கோட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கிரேடன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மத்தி மீன் வந்து வீக்லி வந்து ஒரு 2 தடவை வந்து மத்தி மீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மத்தி மீன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கின்னு இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஷைனிங்காக நல்லா மீன் மீனப்பாக இருப்பாங்க. இல்லை ப்ரோ, இது வரைக்கும் வந்து நான் வச்சுருந்து வந்து எந்த ஒரு டிசீஸும் நோயும் வரல. நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து நல்ல ஒரு நான்வெஜ்லேயே வந்து நல்லா சூப்பராக தான் ப்ரோ வச்சுட்ருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல ப்ரோ என்கிட்ட இருந்து. நல்லா லெக்ல இருந்து நான் வாக்கிங் எடுத்துலேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக தான் ப்ரோ வச்சுட்ருக்கேன். ஆமாம் ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரேடன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மெயின்டைனே வந்து பார்த்தீங்கன்னா லெக்கு தான். இப்போ நீங்கள் வந்து வாக்கிங் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அவசியம். ஒரு நாளைக்கு கம்பல்சரி 1.5 கிலோமீட்டர்னா இவங்களை கூட்டு நீங்கள் வாக்கிங் போயிடணும். காலையில் கம்பல்சரி நீங்கள் கூட்டினு போனால் தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த லெக்கு, இந்த செஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா ஒரு ஜேஜாண்டிக்காக தெரியுவாங்க பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் டைல்ஸில் விட்டிங்கன்னா வந்து இப்போ டைல்ஸில் இருந்துச்சுன்னா டேன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் வலியும், பெண்டாகும், ஒரு டேன்ஸுக்கான லுக்கே போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து சிமெண்ட் தரையிலேயே வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கிரேடன் தான் வந்து சிமெண்ட் தரையில் தான் வைக்கணும். அதை வந்து டைல்ஸ் போட்டு ஒரு மேட் போட்டுலாம் விடக்கூடாது. மேட் போட்டிங்கன்னா கூட ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இப்போ கிரேடன் லைனேஜ் பார்த்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபாதர் மதர் பார்த்து எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. மதர் நல்லா எப்படி சொல்கிறதுனா நல்லா ஹெட்லேருந்து டெய்லேருந்து எல்லாமே நல்லா பார்த்து எடுக்கணும். இப்போ கிரேடன்ஸ்லேயே வந்து ஷோ குவாலிட்டி, பெட் குவாலிட்டின்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஷோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போகும் ரேட்டு. பெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் பண்ணலாம். அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளோ ரேட்டில்? நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கம்மியாக தான் ப்ரோ பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஒரு 20 ஃபீமேல் வந்து 18,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ. வித்தவுட் சர்டிஃபிகேட்டில் தான் ப்ரோ கொடுக்குறேன். வித்தவுட் சர்டிஃபிகேட்டை தான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ஒரு 1,500 பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் போட்டு தருவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் என்னென்ன கலர்லாம் வச்சு? இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபான் வச்சிருக்கேன், ஒரு பிரிண்டல் வச்சிருக்கேன், அண்ட் பிளாக் பப்பீஸ் வச்சிருக்கேன் ப்ரோ. ஹர்லிக்வீன் இதுக்கப்புறம் தான் ப்ரோ எனக்கு ஐடியா இருக்குது ப்ரோ. இதுக்கப்புறமா ஒன்றும் ஹர்லிக்வீனு, பாஸ்டம் இந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் வைக்கணும். இடம் இல்லை, இடம் வந்த பேர் தான் ப்ரோ இன்னும் வைக்கணும் ப்ரோ.
கூட்டணும் போகணும் எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்கள் கம்பல்சரி ஒரு 150 நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு நாளைக்கு 150 நீங்கள் கம்பல்சரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் எந்த ஒரு எக்ஸசைஸும் கொடுக்கல, வெறும் வாக்கிங் மட்டும் தான் போவாங்க இவங்க காலையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் நைட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சாப்பிடுவாங்க நைட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் சும்மா இவங்களை நடு நடுவில் வெளியே கூட்டிகிட்டு வருவேன் அப்பப்போ. இப்போ வந்து இதுதான் இதோட ஃபாதர் எப்படி? இப்போ இவரோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப்பான மேல், இவளுக்கு மேட் பண்ணியிருக்கிற மேல் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர்லேருந்து எடுத்திருக்காங்க, இங்கே குளத்தூரில் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து ஸ்டீபன் என்றவரை பார்த்துருப்பீங்க, அவரோட பிளாக் கலர் மேல் மேலே தான் வந்து இவளை மேட் பண்ணியிருக்கேன். பப்பீஸும் அவைலபிள் இருக்குது, பிளாக் கலர் பப்பீஸ் எல்லாமே வந்து மூணு மேல் இருக்குது, மூணு ஃபீமேல் வந்து சேலுக்கு வந்து அவைலபிளில் வச்சிருக்கேன். 41 டேஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு ப்ரோ. இப்போ 41 டேஸ்ன்றதுனால நான் ஒன்றும் வேக்சின் பண்ணல, 45 டேஸில் வேக்சின் பண்ணி தருத்துனாலும் தருவேன் உங்களுக்கு. இப்போ உடனே வேணாலும் நான் தருவேன் ப்ரோ. என்கிட்ட இருக்கிறது நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் தான் ப்ரோ. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ப்ரோ, நல்ல ஒரு லுக்கு, நல்ல ஒரு சைஸாகவே இருக்கும் ப்ரோ. கிரேடன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி இப்போ வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு இடம் வேணும், இடம் இருக்கிறவங்க கம்பல்சரி வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கூடவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டெய்லியும் நீங்கள் இவங்க கூட இருந்துக்கணும், விளையாடிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி ஸ்கின்னுக்கும் காலுக்கும் மட்டும் இவங்களை ரொம்பவே பார்த்துக்கணும் ப்ரோ. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு தேவை இந்த லெக்கு செஸ்ட்டு தான் ப்ரோ. இப்போ நீங்கள் காலை மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த டேனுக்கான ஒரு ஹைட்டு இந்த இதுவே வந்து போயிடும். இந்த பேக் காலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கால் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாகி விட்டுரும் ஓகேங்களா. அதனால் டாகோட குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து அடிபட ஆரம்பிச்சிடும், டாகோட குவாலிட்டியும் அந்த கால் மூலியமாகவே போயிடும் ஃபைனலாகவே. வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா இவன் வந்து எல்லாரு கூடயும் வந்து ரொம்ப கேஷுவலாக பழகுவா, ஃப்ரெண்ட்லியாக பழகுவா. வீட்டை விட்டு வெளியே வந்தானா எல்லாரு கூடயும் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவா. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டா, வந்தவொடனே கத்துவா பயங்கரமாக கொலைப்பா வந்தவொடனே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்முனரு நம்ம வீட்டு ஆளுங்க தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே விடுவாள். அந்த மாதிரியான ஆள் தான் நம்ம மறுபடியும் அவங்கள எகிரி பிடி அப்படின்லாம் போனால் இவங்க கொலைக்கு ஆரம்பிப்பாங்க ரொம்ப, எப்படி சொல்லுனா ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. தெரியாதவங்க, ஆமாம் தெரியாதவங்ககிட்ட ரொம்ப அக்ரெசிவாக. இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து ஓடி போய் பிடிக்கிறது கொள்வது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா இவங்களும் நம்ம கூட வந்து ஓடி வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ கிரேடன்ஸில் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் லைனேஜ் வச்சிருக்கேன் ப்ரோ. கிரேடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது, அமெரிக்கன் இருக்குது, யூரோப் இருக்குது. என் கையில் இருக்கிறது வந்து அமெரிக்கன் ப்ரோ. எனக்கு வந்து அமெரிக்கன்ஸ் தான் ப்ரோ ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலாக வந்து லுக்காக இருப்பாங்க. இவங்க வந்து யூரோப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மேஸ்டிஃபாக இருப்பாங்க, கண்ணுலேருந்து ஃபேஸ் கட்லேருந்து ஓவராக மேஸ்டிஃபாக சதை தொங்கும், ரொம்ப பெருசாக இருப்பாங்க. எனக்கு அதனால் வந்து எனக்கு வந்து அமெரிக்கன் வந்து ரொம்ப பார்க்க ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க அமெரிக்கன்ஸ். ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால எனக்கு அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சென்னையில் வந்து சென்னையில் வந்து யூரோப்பன்ஸும் கிடைக்குது, அமெரிக்கன்ஸும் கிடைக்குது ப்ரோ. நம்ம வந்து குவாலிட்டி பார்த்து எடுக்கணும் ப்ரோ. நல்ல ஒரு பெஸ்ட்டாக குவாலிட்டியாக எடுத்தோம்னா அது வந்து டேன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் ஒரு லோ குவாலிட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்குதுன்னா வந்து அது அவ்வளோவா குவாலிட்டியாகவே இருக்காது ப்ரோ. ஒரிஜினல் லைனேஜ் அப்படின்னா எவ்வளோ ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா 8 ரூபா இல்லை ப்ரோ இப்போது இருக்குது ப்ரோ. இப்போ 8 ரூபாயும் இருக்குது பப்பி, 10 ரூபாயும் இருக்குது, 20 ரூபாயும் இருக்குது, 30 ரூபாயும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் போயினே தான் இருக்குது ப்ரோ பப்பியோட ரேட் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஷோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்தே இருக்குது ப்ரோ ஆரம்பிச்சிச்சு. ஷோ குவாலிட்டி 25லேருந்தே ஒரு 1 லாக் வரைக்கும் ஷோ குவாலிட்டி பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரோ. அதனால் வந்து நம்ம இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஆமாம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ ரேட் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 ரேஞ்சுக்கு நான் தரேன் ப்ரோ. பிளாக் கலர் பப்பீஸ் வந்து நான் 20 ரேஞ்சுக்கு தரேன் ப்ரோ. இப்போ வந்து நம்ம பப்பீஸை போய் பார்த்துருந்தோம் ஓகே ப்ரோ. நம்ம போய் இப்போ நம்ம பப்பீஸை பார்க்கலாம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 10 குட்டி போட்டுச்சு. 10 குட்டியுமே பார்த்தீங்கன்னா 8 குட்டி தான் மொத்தமாக. அவளுக்கு வந்து ஒரு 15 டேஸ் தான் வந்து நான் வந்து மதர் ஃபீடே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் வந்து அவளுக்கு நின்றவோ வந்து ஆர்சியில் தான் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆர்சி மில்க் ஃபீடிங் தான் பண்ணியிருந்தேன் பப்பிக்கெலாம். 35 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் ராயல் கலன் ஜெயின் ஸ்டாடர் கொடுக்க ஆரம்பித்தேன். ஜெயின் ஸ்டாடர் கொடுக்க ஆரம்பித்தோ தான் வந்து இவங்களோட ஹெல்த்து கொஞ்சம் எல்லாமே வந்து நல்லா பக்காவாக, பாடி வெயிட்லேருந்து எல்லாமே அந்த ஃபுட்டு மூலியமாக தான் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, நல்லா பக்காவாக இருக்காங்க. இப்போ இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேல் இருக்குது, ஒரு 3 ஃபீமேல் வந்து சேல்ஸுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது ப்ரோ. எல்லாமே வந்து பிளாக் கலர் பப்பிஸ் தான் ப்ரோ. இப்போ இந்த குவாலிட்டிக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக நாங்கள் கொடுக்குறோன்னா மேல் வந்து ஒரு 20லேருந்து ஃபீமேல் வந்து ஒரு 18000 வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. வித்தவுட் சர்டிஃபிகேட்டில் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுனாலும் நாங்கள் சர்டிஃபிகேட்டோட பண்ணி தருவோம் ப்ரோ. அதுக்கு தனியாக ஒரு சார்ஜ் ஆகும் ப்ரோ. சர்டிஃபிகேட் வேணுன்னா மேற்கொண்டு நீங்கள் ஒரு 1000 மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. இப்போ வந்து மதர் நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ இவரோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூரில் இருக்காரு. ஆல்ரெடி யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஸ்டீபன் என்ற அண்ணநகரில். அவரோட மேல் மேலே தான் நான் மேட் பண்ணியிருக்கேன். அவரோட பிளாக் கலர் மேல் மேலே மேட் பண்ணி தான் என்னோட பப்பிஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, எல்லாமே பிளாக் இருக்காரு. ஆ, அந்த ஃபாதர் வந்து நல்லா ஜெய்ஜாண்டிக்காக நல்லா மேஸ்டிஃபாக இருக்கும் இருப்பார் ப்ரோ. அவர் வந்து நல்லா கொளத்தூர், அவங்களே வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 3 லட்சரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. நல்லா 3 லட்சரூபா கொடுத்து வாங்கி பக்காவும் மெயின்டைன் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க ப்ரோ. இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அவைலபிள். ஆ, நம்ம வந்து இப்போ நம்ம சென்னையில் மட்டும் பண்ணல, மற்ற ஊருக்கு கேட்டாலும் நம்ம போய் கொடுக்குற டிரான்ஸ்போர்ட்டும் வந்து நம்ம பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். மற்ற ஊருக்கும் நம்ம கொடுக்கலாம் ப்ரோ. ஆ, சேஃபாக வந்துடும் ப்ரோ, அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தர மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை நாங்கள் போட்டு அனுப்புகிற மாதிரியும் கொடுக்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு தனி சார்ஜ் இருக்கு. ஆ, அதுக்கு தனி சார்ஜ் இருக்கு ப்ரோ. இப்போ நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் இருக்கு ப்ரோ. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே, இப்போ சென்னை லோக்கல் இருக்கிறவங்க பப்பிஸ் நேரில் வந்து பார்த்துட்டு. ஆ, பப்பிஸ் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க வந்து நேரில் கூட நீங்கள் வந்து லைவாகவே பார்த்து நீங்கள் ஃபாதர் மதரை நீங்கள் நேரிலேயே பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபாதரையும் நம்ம பார்க்கலாம். ஆ, ஃபாதரையும் உங்களுக்கு வேணுனா கூட நம்ம கூப்பிட்டு போய் காட்டலாம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து பிளாக் பப்பிஸ் வச்சிருக்கீங்க. ஓகே ப்ரோ. இதே வந்து ஃபான் கலர் அந்த மாதிரி கேட்டால் கிடைக்குமா? இப்போ நம்ம கையில் ஃபான் கலர் வந்து அவைலபிள் இல்லை ப்ரோ. நெக்ஸ்ட் லிட்டர்மெண்ட்டில் வேணால் நம்ம ஃபான் கலர் வந்து பார்த்து கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ என் கையில் மற்ற 2 ஃபீமேல் இருக்குது. அந்த லிட்டர்மெண்ட் முடிஞ்ச உடனே நான் ஃபான் கலர் கொடுக்கலாம் ப்ரோ. ஆமா, அந்த லெட்டர்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம ஃபான் கலர் பப்பிஸ் நம்ம கொடுக்கலாம் ப்ரோ. இல்ல, இது வரைக்கும் நான் அர்லி குயின் எடுக்கல, இதுக்கப்புறம் தான் நான் அர்லி குயின் எடுக்கணும் ப்ரோ. என்கிட்ட பிரிண்டல் இருக்கு, ஃபான் இருக்கு, பிளாக் இருக்கு ப்ரோ. இந்த 3 வெரைட்டி கலர்ல வந்து என்கிட்ட கிரேடன்ஸ் இருக்கு. மொத்தமாக ஒரு 4 கிரேடன் வச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ என் கையில் வந்து இருக்கிற கிரேடன் ஒரு ஃபீமேலையும் வந்து என் பப்பிஸை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மற்ற 4 டேனையும் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற பப்பிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து 9363693234 என்னோட நம்பர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கூட கால் பண்ணி பார்க்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக பப்பியை பார்த்து எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு இப்போ ஃபாதர் மதர் நீங்கள் லைவ்லேயே பார்த்து எடுக்கலாம். மதர் என் கையில் தான் இருக்கும், ஃபாதர் வந்து குளத்தூரில் இருக்கும். உங்களுக்கு ஃபாதர் வேணும்னா நான் கூட்டு போய் காட்டுவேன். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி தரலாம். பெஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து நம்ம வந்து உங்களுக்கு தரலாம். இப்போது கண்டிப்பாக தருவோம் ப்ரோ. உங்கள் சேனல் மூலயமா வந்தாங்கன்னா நான் ஒரு பப்பி வந்து கம்பல்சரி 18,000 வரைக்கும் தருவோம் ப்ரோ. இப்போ என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20K ப்ரோ. இப்போ ஈகிள் ட்விஸ்ட் சேனல் பார்த்துட்டு வந்தாங்கன்னா நான் ஒரு 18,000 தருவோம் ப்ரோ. என்னடா 18,000 கிடைக்குது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ப்ரோ. பக்கா குவாலிட்டி, பக்கா அமெரிக்கன், சூப்பராக இருக்கும் ப்ரோ. நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேர் சொல்கிற மாதிரி வைக்கலாம் ப்ரோ.